Teta, thank you. Thank you. Yeah, you are really beautiful. Yeah, yeah. அவர் வந்து போய் நான் அப்படி இப்படியாமா சீன் அடிச்சு வெளியே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர போனீங்களா? Oh my goodness. Yeah. Thank you. It looks so beautiful, daddy. Love you. Love you. Oh wow. எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேங்க. Yes. Oh, this is a little Valentine treat. Valentine treat melt ஆயிருச்சுங்க. Melt ஆயி. ஐயோ, is it a fudge? Yeah, it's sort of. Yeah, it's really my mall catch. Oh my goodness. Just so beautiful. Ante. Like, you got to pick the right one too. Yeah, accept it. So, hi! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யே. தயே போனும் சொல்றா. இதா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பர்னி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பர்னி. ஐயே. பர்னே வேகம். ஹாப்பி ஹாப்பி. ஓ ஓ. என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த வேலண்டைன்ஸ் டே போக்கே இதுதான். நம்மளுக்கு இதோட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு அடியில வித் ஹார்ட் எல்லாம் போட்டுட்டு. ஸோ எல்லா வருஷமும் வேலண்டைன்ஸ் டேனா கண்டிப்பா ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்துடுறாங்க. So obviously இன்னைக்கு வீடியோ எங்களோட அந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் பத்தி தான் இருக்க போகுது. சிம்பிளா அழகா வீக்கெண்ட் வீட்டுல உட்காந்து என்ன பண்றோம் அப்படிங்கறது தான். சோ உங்களாருக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். எவ்ரி வெனஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம பாருங்க. இனி வாங்க வீடியோ போகலாம். என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக இது பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் எனக்காக இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வேற எதுவும் இல்லைங்க, ஹாட் சாக்லேட் பாம்ஸ். நீங்க ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல பாத்திருப்பீங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கறனால அது ஹார்ட் ஷேப்ல. பிரிட்டி மச் எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ் அவுட். என் வீட்டுக்காரருக்கெல்லாம் தெரியாம அவங்க கிட்ட இருந்தெல்லாம் போய் வாங்கிட்டு வந்த கலப்பறையா இருந்துச்சு. ஸோ ஹவ் டு யூ லைக் இட் டாடி? I'm excited to try it. Yeah, yeah, let's try. So, இதுக்கு வந்து சூடு சூடு பால் வேணும். நான் வந்து ரொம்ப நாளாக இந்த டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸஸ் வந்து ட்ரெண்டில் இருக்குது இல்லைங்களா? சரி, அது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நானும் நினச்சிட்டு இருந்துட்டு இந்த ரெண்டு கப்ஸ் வாங்கினேன். ஸோ அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு தனியா கிட்ட சொல்லி இந்த ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஹாட் சாக்லேட்டு. அது வாங்கினா இது இதில் போட்டு கொடுத்தோம்னா வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக இருக்கும்லன்னு நினச்சி தான் இந்த கப் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் இதை ஃபஸ்ட்டு இந்த கப் எடுத்து அதில் வந்து இந்த இது போட்டு சூடாக இருக்கிற பால் அது மேலே ஊற்றணும். இந்த கப்பை நான் ஊற்றிட்டுருக்கேன். இவரும் பக்கத்தில் தான் இருக்கார். அவருக்கு நோ ஐடியா இந்த கப் நான் புதுசாக வாங்கியிருக்கேன், நான் புதுசாக வச்சு யூஸ் பண்ணுறேன்ற அவருக்கு தெரியவே தெரியாது. பாருங்களேன், ரியாக்ஷனே இல்லை. ஆ, மார்ஷ்மெல்லோஸ் பண்ணும் அதில். ஓ, சோ தட்ஸ் வாட் இட் இஸ். சக்கரி கிளாஸ் எடுத்து வச்சு மாட்டேங்க. Thank God, at least you realized now. சே, வஸ்து நான் இந்த கிளாஸ் எடுத்து வச்சு எவ்வளோ நேரம் ஊற்றி டிசைன் காமிச்சு எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் இந்த கிளாஸ் புதுசாக வாங்கிட்டேன். இப்போ ஆளு கேட்டேன். இல்லை, அது நீ என்ன டிஃபரெண்ட்டுக்காக I bought this glass so that it shows up transparently like this. Yeah, sir, it looks like so unique. It looks different. Yeah. Nami. Super. I really love it. Kunju, what is the special today? What is the special today? Happy birthday. Happy birthday. Day. Yeah, Valentine's Day. What is Valentine's Day, Punyo? What is Valentine's Day? Eating ice
சூப்பர் வேலண்டைன்ஸ் டேனா டெஃபினிஷன் கேட்டிங்க ஈட்டிங் ஐஸ்கிரீம் தான் வேலண்டைன்ஸ் டே ஐயோ தங்கம் மை கிட்டி பை கிட்டி பை யா கிட்டி பை யா so we celebrate all cutie pies today yeah so you want to tell something she's making fun of us thank you bag is too big though yeah no so this valentine's day so no jewelry okay no fashion products no beauty products no clothes so what is it so yeah gal bande start being more healthy are you nikani go to mommy go to mommy. Hydrate sparks steel yeah mommy idha pidicham so yeah also a Lee Crusade pan of yeah. course so adu vande na vandadume package open panikka and the video la avu include pannirukken illa idhula edaila podren da ipo paருங்க ஸோ இந்த பேக்கேஜ் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி நாளே வந்துருச்சு. நான் வந்து என்னடா பேக்கேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட் அவர் இல்லை அங்கே மேலே இருந்தார், நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணினா பயங்கரமான பேக்கிங் அது இது நல்லா வச்சு நல்லா அழகாகவும் அதில் வந்து வில்லியம் சொனாமான்னு எழுதியிருந்தது. அப்போவும் வந்து எனக்கு வில்லியம் சொனாமான்னு எழுதியிருக்கு, எனக்கு ஐடியா இல்லை, லைக் என்னவா இருக்கும்னு ஐடியா இல்லை. சரி திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜிங் பாருங்களேன், ஐயோ சும்மா சூப்பராக இருந்தது அந்த கிஃப்ட் ரேப்பே. எனக்கு அதெல்லாம் வந்து பிச்சு எடுக்கிறோமே அப்படின்னு ஐயோ ஐயோன்னு இருந்தது. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ, அழகாக ரேப்பர் இருக்கு கிஃப்ட் ரேப்பர் எடுக்கும்போது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா லீ க்ரூஸேயோட பேனு, என்னால் நம்பவே முடியலன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த கலர் டோன் அடிச்சுக்கவே முடியாது. அப்புறம் நான் யோசிச்சது என்னென்னா, ஐயோச்சா இப்போ தானே நம்ம வந்து லார்ஜோட கேஸ்ட் அயன் வாங்கினோம். அது அவருக்கு தெரியுங்க எனக்கு லீ க்ரூஸேன்றது வந்து ஒரு லைஃப் டைம் டார்கெட்டாக நான் வச்சுருந்தது. என்னால் இப்போலாம் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வாங்கலாம் அப்படின்னு இது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், அப்படி தான் நினச்சிருந்தேன். ஒருவேளை நான் அந்த லார்ஜோட கேஸ்ட் அயன் வாங்குறதுக்கு லைக் முன்னாடி போனப்போ அவர் கண்டிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டே வேறு பக்கத்தில் வருதில்லைன்னு நினச்சி தான் இது எனக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இதில் இதை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு திருநெல்வேலி ஹல்வா வேறு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இன்றைக்கி. ஸோ அந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு கூட இந்த வீடியோலையே ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ லீ க்ரூஸே ஃபேன் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. அண்ட் Nothing can surprise me more than a Lee Crusade pad. நான் ஏங்க இப்பதானே ஒரு டச் அவன் வாங்குறேன் அதுக்குள்ள இதுமா அப்படின்னு. And this is a sensor water bottle which actually reminds us, and there is an app which is associated. இதொக்க நான் ஆன்லைன்ல படிச்சு. So let's see how effective ஏதோ app associated associated to it. So என்ன ஆகும்னா நம்ம வந்து இங்க கீழ லைட் எரியுது அது பாருங்க. So there will be a light and you can adjust those colors. And in the app, it will tell us how much time it is left over. And in that time, it will say, it will remind you, hey, drink water. You don't need to stay near the water bottle also. Oh. Your mobile, it will alert. There. Then you can go where your water bottle is and take it. Because most of the time, we forget drinking water, as simple as that. Like, and this girl, I know, she is taking very less water. Yeah, so... with all the tensions but for taking care of me and Kunya Mama and running her YouTube channel or whatever it is, so I thought at least no wait karna, we don't know what it is. Yeah. Oh, that's the sensor battery. Come. Wait anga, that pinna vekka pinna edka, we will give gift to daddy. Yeah, okay daddy, happy Valentine's Day. Don't mind, it is pink color bag, huh? I found only this one, it's okay. Happy Valentine's Day. It's okay Day. Valentine's Day lo there is எனக்கு வந்து என்ன வாங்கி தரது அப்படின்றதே இப்பெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. பட் ஃபார் அ லாங் டைம் இவர் வந்து இந்த ஃபிட்பிட்டை பத்தி முன்னாடி பேசிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்து சரி அதே இதெல்லாம் வாங்குவோம்னு சொல்லிட்டு ஃபிட்பிட் தான் வாங்கினேன். ஸோ ஐயோ நவ ஐ ஹேவ் டு பீ மோர் ஃபிட். எஸ்
Wait, okay, you want to give it to daddy? Yeah. Okay. Open yeah, daddy. Let's open daddy. Let's open. Daddy's gifts, so daddy has to open. How can you tell mommy? Yeah, let's open. Okay, parne mol. Okay, let's open me. Bye. Mommy card, please. Actually, they are my gifts, and why did you open, by the way? Oh, shoot. Was there any reason for it? Yes, Manu. Chincha? Okay, yeah. Let's open. What is this, Kunyo? Watch. Oh, you know it's a watch? Who told you? This is Argo watch. Car watch. Huh? Oh, see? Huh? Yeah. She saw. Nanda was very good in his hand, yeah, right? Yeah, I said. That's what she remembers. Extra. And she learned how to use it also. And you are giving me today. Okay, wow. I like this neutral thing and I thought the neutral is better, daddy. No. Yeah. Oh. Nalla neram porukum. Adenga va. Turn your hand, no. Oops, sorry. Okay, very good. So cool, daddy. Cool. It looks cool. Yep. You know how to operate them better than me, right? Yes. Does it have batteries? See, she started. Oh, aren't I been there? Oh, me. Good job, Kunyu. Okay, daddy's turn. Okay, daddy's turn. Here you go. Okay, Kunyu's turn. Okay, here you go. Catch. Yeah. Okay, ready? Adi. Careful. Watch out. Yay! Keep the ball just a little front of you. Yeah. Come, little friend. Good job. Okay. What is this, Chakre? Sofa. Ah! Can you have cooked egg for mommy? Yes. Cooked chicken. You also cook chicken? Yes. Ah! Yummy. Spoons? Spoons or spoons? That's spoon in Solomatanga. Spoons are in your name. Eat fast, eat. Thank you. Oh my goodness. Eat fast. Nummy. Eat fast. Okay, Kunyu. Thank you. Yum. Thank you. I know. Yummy cup. Okay, Chakra. This is pumpkin. This is pumpkin? No, this is cup. Okay. What are you mixing? Mixing chaya. Chaya? Yummy! Woo! Super, Kunyu! No, why are you making it? Yogurt வேற யா எனக்கு எவ்வளவு அறியும் நீ எடுக்கு யோகர்ட் ஐயோ இந்த பங்காரோடி ஓகே மிக் யோகர்ட் ஓ ஐ வாட் ஷீ இஸ் மேக்கிங் நியூ ரெசிபி மாமி யா ஷீ இஸ் மிக்ஸிங் யோகர்ட் ஆல்சோ யா யூ மேக் டீ இன் மில்க் అదే కదా మిక్సింగ్ చాయ్ అండ్ యూజింగ్ యోగర్ట్ ఈట్ ఫాస్ట్ ఓకే కున్యో మమ్మీ వాట్ పుట్ ఇట్ హియర్ ఈట్ ఫాస్ట్ ఎగ్ ఓకే మిక్సింగ్ ఓకే చక్రే థాంక్యూ అయ్యో ఎంతైరా ఎంతై పొన్న நாங்கள் அதை முடிச்சுட்டு பைக் நர்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸ்டோருக்கு போயிருந்தோங்க. நான் போயிட்டு நிறைய செடிக்கை பார்த்தேன். இது பாருங்களேன், ஐயோ அந்த கலரை பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குடாப்பா. எனக்கு வந்துட்டு அந்த கலர் வந்து
அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே. அடுத்தது கொஞ்சம் உள்ளுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்யூலன் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு வச்சுருந்த சட்டியெல்லாம் பாருங்களேன், இந்த கலர் அடித்து பீகாக் ஷேப்பில், ரேபிட் ஷேப்பில், அது மாதிரியான இதுலெல்லாம் வந்து சக்யூலன்ஸ் வர மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஹோம் டிப்போ லோவ்ஸ் எல்லாத்தையும் விட இட் வாஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் த்ரைஸ் த டைம்ஸ் ப்ரைஸ் ஹையாக தான் இருந்தது. சின்னதாக நான் ஒரு பிளான்ட் முன்னாடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது ஜஸ்ட் $5 தான் பிக் பண்ணேன். அதே சேம் பிளான்ட் நான் இங்கே பார்த்தா எனக்கு $13 என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். பட் அவங்க வச்சிருந்த பிளான்ஸ் கலெக்ஷனும் அவங்க வச்சிருந்த அந்த ஒரு ஒரு பாட்ஸுமே அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அதோட க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன், ஆனால் அது வந்து 1 மாதம் 2 மாதம் தான் இருக்கும் அப்படின்னாங்க. இது பாருங்களேன், காலிஃப்ளவர் மாதிரி இருக்குங்க எனக்கு பார்க்கையில். ஆனால் இது வந்து வயலட் கலர்லேயும் இருக்குது, இன்னொன்று வந்து ஒயிட் கலர்லேயும் பார்த்தேன். அப்புறமா இந்த வகையான பூக்கள் எல்லாமே வந்துட்டு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் பூக்குமாமா, கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்குமாமா. சரின்னு சொல்லிட்டு இதிலிருந்து ஒரு 2 கலர் மட்டும் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் பார்த்தீங்களா, இந்த காலிஃப்ளவர் பூச்செடி பாருங்களேன், இது வந்து பர்பிள் கலர் அண்ட் ஒயிட் கலர் காம்போவில் 2 கலர் வச்சுருந்தாங்க. Okay, I'll try swinging it a little bit. You cannot move fast, okay? அடுத்தது திருநெல்வேலி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு நாள் முன்னாடியே ராத்திரி போல் வந்து ஊற வச்சுருங்க, தண்ணி ஊற்றி 8 to 10 hours ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி நான் கையிலேயே பிசைஞ்சு அதோடய பால் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப வருஷமாக இதே சேம் மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது எப்போவுமே பர்ஃபெக்டாக தான் வருது. ஸோ நான் கையிலையும் எடுப்பேன், சம்டைம்ஸ் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சும் பால் எடுக்கிறது உண்டு. ஸோ உங்களோட கோதுமை முழு கோதுமையாக இருந்ததுன்னா அது மாதிரி, பாதி கோதுமை அப்படிங்கிற மாதிரி, உடச்ச கோதுமை அப்படின்னா ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி பால் வந்து 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து சைடில் வச்சுருங்க வடிகட்டிட்டு. ஒரு 6 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு அந்த மாவு புளிக்கும், அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். அண்ட் ஆல்சோ அந்த மாவு அடியில் தங்கும். அதுக்கு தான் அந்த ப்ராசஸ் பண்ணுறது. நான் காலையிலேயே எந்திரிச்சு இந்த ப்ராசஸை பண்ணி வச்சிட்டோன்னே சாயந்தரமாக ஒரு 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து இதை வடிகட்டிட போகிறேன். அதாவது வடிகட்டுறதுல அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடப்போகிறேன். அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அந்த அடியில் இருக்கிற மாவு திக்கான லேயரை அப்படியே வச்சுருங்க. ஸோ நமக்கு இந்த பழைய புளிச்ச தண்ணி நமக்கு அது வேண்டாம். அதை டிஸ்கார்ட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த மாவு பக்கம் வரும்போது அப்படியே மெதுவாக எடுத்து சைடில் வச்சுருங்க. அடுத்தது நான் அந்த திக்கான பாலை மெஷர் பண்ண போகிறேன். அதை மெஷர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கப்பு போல் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கோதுமையில் பண்ணியிருந்தனால எனக்கு 1.25 கப் போல் வந்தது. ஆனால் நான் வந்து 1 கப்புக்கான மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இனி அந்த திக் பாலில் 4 கப் போல் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. ஸோ 1 கப் திக்கான பாலுக்கு 4 கப் தண்ணி ஊற்றி சைடில் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு நம்மளோட லூ க்ரூசே பேன் எடுத்து அதில் நான் இப்போ கேரமலைசேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கப் போல் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி டைரெக்டாகவே வந்து இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வச்சு மீடியமான ஹீட் வச்சுக்கோங்க. ஸ்பீட் அதிகமாக வச்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி வச்சு இலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உருகி 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 அந்த கம்ப்ளீட்டாக அந்த சக்கரை உருகுன உடனேவே பார்த்தீங்கனாலே அது வந்து நல்ல இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக உருகுனதுக்கு அப்புறமா 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதிகமாக வேண்டாம், 10 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக. அது 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இம்மீடியட்டாக எக்ஸ்ட்ராவாக 2.5 கப்ஸ் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கேரமலைசேஷன் கரிஞ்சிரும், அப்புறம் சுத்தமாக நல்லா இருக்காது. அதில் 1 கப் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணோடனே ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஐயோ என்னடா தண்ணி ஊற்றணும் மாதிரி கட்டி பிடிச்சிருச்சேன்னு பயப்பட வேணாம், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படி இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்த உடனே, இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி, 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்மளோட கட்டிப்பாலில் தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. மெதுவாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு கப் நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் நம்மளோட கோதுமைக்கு ஒரு கப் நெய் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கப் நெய் உருக்கி வச்சுருக்கேன். ஸோ பிகினிங்க்கு நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஹெல்ப் இருந்தால் கூட கேட்டுக்கோங்க. ஏன்னா 1 ஹவர் ப்ராசஸ் இது. ஸோ 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட திக் ஆகும். அப்போ திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேனில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இன்னொரு 5 நிமிஷம் போல் அப்படியே வந்து இன்னுமே வந்து திரண்டு வந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. எப்படி கட்டி பிடிச்சி அப்படியே திரண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்படி எங்கேயுமே ஒட்டாது, சுத்தமாக அப்படி சூப்பராக அப்படியே இருக்கும். அப்படியே வலுவலுன்னு வலுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆனதுமே அடுப்பை அணைச்சிருங்க. சூப்பரான சுட்ட சுட திருநெல்வேலி ஹல்வா ரெடி. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கும் தான், கிண்டிகிட்டே இருக்கும் தான், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிக் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.